சொல்லி இருக்கிறது மினிமம் குறைங்க எல்லா ஸ்டேட்டுமே இதை விட நீங்க செய்யுங்க அப்படி என்றால் மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றி விட்டுத்தான் நீங்க நம்முடைய பொருளாதாரம் வந்து பத்தி பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் அவருக்கு கிடையாது சொல்றேன் பொருளாதார முதன் முதலாக ஒரு புதிய பொருளாதார விஞ்ஞானத்தை அறிமுகப்படுத்தினார் அதாவது அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும் பொழுது பெட்ரோல் விலையை குறைப்பதற்காக அதன் மூலமாக இந்தியாவை கடன் நாடாக்கி அதன் பெட்ரோல் பாண்ட வட்டியும் முதலுமாக நீங்களும் நானும் எல்லோரும் சேர்ந்து கடம்பரம் டீசல் விலையை பத்தி பேசுவதற்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது ஏன்னா இவ்வளவு குழப்பத்தில் இருந்தவர் அதே நேரத்தில் நண்பருடைய இரண்டாவது கேள்வி இந்த பெட்ரோல் விலை எப்பொழுது கீழுக்கு தெரியும் இந்த பாராளுமன்றத்தில் இப்ப அந்த டிஸ்டர்ப் ஆன நடந்து முடிந்த கடைசி பாராளுமன்றம் கிட்டத்தட்ட 89% மேல ஒரு 3 நாட்கள் இருந்து மட்டும் நம்ம பெட்ரோல் என்று சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல இருந்து அவங்க தான் இன்டர்நேஷனல் விலையை வந்து இப்ப 84 ரூபா ஒரு பேரல் அதாவது நீங்க போன டைம் நம்ம பார்த்தோம் கேட்கும்போது தானே ஒரு பேரல் 60 ரூபா அப்படின்னு நம்ம பேசணும் இன்னைக்கு 84 ரூபா இருக்கு ஒரு பேரல் இன்னைக்கு 84 ரூபா இருக்கு அதிகப்படியான விலையில கச்சா எண்ணெய் இருக்கு அதெல்லாம் தாண்டி கூட 22 லட்சம் கோடி பாரத பிரதமர் அவர்கள் இந்த கொரோனா கால திரும்ப ரீகிக் ஸ்டார்ட் பண்ணணும் எக்கானமிக்குள்ள பணம் வந்தா தான் நம்ம வந்து பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தப்பிப்போம் என்று 27 லட்சம் கோடி ரூபாய் ஆத்ம நிர்பார பாரத்தில் வேலை வேற ஸ்டேட்டுக்கு போயிருக்கு தமிழ்நாட்டுக்கு 3 லட்சம் கோடி இவ்வளவு பணம் இந்த நேரத்தில் ₹5 டீசல் ₹10 வருமானத்தையும் இழந்து பொதுமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக குறைந்துக்குவீங்க ஆனா சொல்லிட்டு சொன்னே செய்யாத ஒரு அரசை நாம் எல்ல சொல்வது இதற்கு அன்பதான் சொல்லணும் அதாவது தேர்தல் அறிக்கையில கொடுத்த விஷயத்த 500 ல் 200 சொல்றேன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்றார் இத வந்து முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க அதாவது சொன்ன பொய்கள் எப்படிப்பட்ட பொய்கள் பாருங்க பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் ஆரம்பிச்சு அதனால இதே கேள்விய நண்பர் வந்த நீங்க சொன்ன அந்த 500 ல் 200 தேர்தல் வாக்குறுதி என்ன நிறைவேற்றிருக்கீங்க அதுல நிறைவேற்றாதது போய் தேர்தல் வாக்குறுதியில 200 நிறைவேற்றிட்டேன்னு அரசியல் தரவும் செய்ததே கிடையாது இது அனைத்துமே நிதித்துறை அமைச்சர் இருக்கார் அவருக்கு வந்து நிதித்துறை வந்ததுக்கு அப்புறம் தான் தச்சத்தி பார்த்தேன் சொல்லியிருப்பேன் 5 லட்சத்தி 10000 கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி சுமை இருக்குன்னு அதையெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க அந்த பிஜேபி தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி சுமையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலயே தெரியும் பிஜேபியினுடைய கொடுக்கற மார்ச கொடுக்கற இதெல்லாம் இலவசமா கொடுக்கறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி 5 ரூபாய் 4 ரூபாய் குறைக்க முடியாமல் அவர்களுடைய பி டீம் காங்கிரஸ் ஏ டீம் அவங்க இப்ப வந்து வெளியே பேசிட்டு இருக்காங்க இதற்கு முதலமைச்சர் அரசு குறைத்ததுக்கு அப்புறம் பல முதலமைச்சர்கள் பதில் சொல்லி இருக்கின்றார்கள் காங்கிரஸ் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது சொன்னனை செய்யாது எப்படி ஏத்துக்க முடியுங்கன்னா 100% நடந்திருக்கு நாம வந்ததுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா நாம வந்ததுக்கு அப்புறம் தான் அது பிரச்சனைனா ஒரே குடும்பம் ஆவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரே ஒரு கட்சி அவங்களே கம்பெனி நடத்துறதுனால வந்து அவங்க 1000 கம்பெனி நடத்தினா எப்படி வேலை கிடைக்கும் அதாவது இப்ப வந்து திராவிட இல்லைங்களா இவங்க ஒரு மேனுபேக்சரிங் பாலிசி போட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து
எவ்வளவு அந்நிய பொருளாதாரத்தை கொண்டு வர போறோம், எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம்னு இவங்க சொல்லணும். 10-11% இருந்த ஃபுட் இன்ஃபிளேஷன் இன்னைக்கு 6% இருக்கு. ரிசர்வ் பேங்க் முதன்மையாக 7 வருஷத்தை ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 7.1% கீழே இருக்கு, 13% தொட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பொருளாதார புள்ளி தான் நம்ம டேட்டா வச்சு பண்ணணும். டேட்டா வச்சு நண்பர் அடுத்த பிரஸ் மீட்டுக்கு நீங்க டேட்டா எடுத்துட்டு வர பாரதிய ஜனதா கட்சி தான் 7 ஆண்டுகள் அற்புதமான ஆட்சியை கொடுத்திருக்கு. அதே சிஎல் தாண்டி இந்த கருத்தை இப்ப பதிவு பண்றேன்னா நீங்க 1 வருஷம் கழிச்சு நீங்க கேட்கணும் சொல்லிடுறா. இந்த வருஷம் 70,000 கோடி வாங்குறோம், 5 லட்சத்தி ஒரு மாநிலம் எவ்வளவு கடன் வாங்க முடியும்னா அந்த மாநில டொமஸ்டிக் ப்ராடக்ட்னுடைய 25% தான் வாங்க முடியும். தமிழ்நாடு இதே நிலைமையில போச்சுன்னா 2023 அதிகாரிகளுக்கு மாத சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இருக்காது. இந்த நோட் பண்றது வேற, செய்யறது வேற, பிஸ்கல் ப்ரூடன்ஸ் கிடையாது. இவர்கள் சொல்வது அனைத்தும் கூட பார்க்கிறாங்க. இந்த நேரத்தில் 2,500 கோடி ரூபாய் பூங்கா இந்த நேரங்களுக்கு. ஆனா இதே முதலமைச்சர் உதாரணத்துக்கு சொல்றேன், கேட்ட கேள்வியிலிருந்து கொஞ்சம் சைடு சொல்றேன். பகுதிக்கு போன வருஷம் நிவர் புயலும் போது என்ன சொன்னாரு, 1 ஏக்கருக்கு 30,000. இதே முதலமைச்சர் 1 ஏக்கருக்கு 8,000 ரூபாய் கொடுக்கிறார். அதுல இருந்தே தெரியுது இருக்காங்க. இதோட உங்களுக்கு ப்ரூஃப் என்னென்ன வேணும், மத்திய அரசு விற்பனை செய்த, ஒரு நிமிஷம், ஒரு அரசு நர்சு செஞ்சதை காமிங்க. ஒரு ஏர் இந்தியா என்கின்ற நிறுவனம் காங்கிரஸ் ஆட்சி சம்பந்தமே இல்லாம குளறுபடி செஞ்சு எதோ போயிங் 1 கோடி ரூபாய் வருமானம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஏர் இந்தியாவை நம்முடைய அரசு 6 வருஷம் நடத்தி இருக்கும். இப்ப வந்து 18 5,000 கோடி ரூபாய் வந்து டெப்ட் எடுத்திருக்காங்கன்னா எப்படி நீங்க நடத்த லாபகரமா போன ஒரு தொழில். இதே ஆர்.ஆர். இருக்காங்க 2G டெலிகாம் மினிஸ்டர் உட்கார்ந்த பொழுது பிஎஸ்என்எல் உடைய ப்ராஃபிட் என்ன சொல்லுங்க, ஒரு 4G லைசன்ஸ் கொடுக்க முடியாம நடத்தி வச்சிருக்காங்க. இப்பதான் பிஎஸ்என்எல் முதல் ஃபோன் கோடி ப்ராஃபிட் இருந்த பிஎஸ்என்எல் இப்ப 8,000 கோடி லாஸ்ல இருக்கு. ப்ராஃபிட் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன் தூக்கி சும்மா கொடுத்துட்டீங்க, கண்டிப்பா கிடையாது நண்பர். எந்த இன்ஸ்டிடியூஷன் நீங்க காமிங்க, மாசத்துக்கு 4 கோடி ரூபாய் லாஸ்ல எத்தனை நாள் நடத்துவீங்க? இந்தியா ஓபன் பிட், ஃபர்ஸ்ட் பிட்ல யாருமே வரல, திரும்ப 2வது பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்குறாங்க. இதுல என்ன தவறு இருக்குன்னா, 3 கேள்வி, பெரிய கேள்விகள். ஆனா முதல்ல வந்து விமான நிலையத்தை பொறுத்து டிக்கெட் போகும்பொழுது நீங்க அந்த டிக்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் கன்வீனியன்ஸ் ஃபீன்னு ஒன்னு போவாங்க. அரசை பொறுத்தவரை ஒரு விஷயத்திலே தெளிவாக இருக்கின்றோம், இந்த உடான மக்களும் விமானத்திலே பறக்க வேண்டும் என்று. அதனால் முடிந்தவரை இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. குறிப்பா ஏவியேஷன் ஃபியூயல் வந்து டிக்கெட் 20,000 கோடி 30,000 கோடி உங்களுடைய பாசஞ்சர் டிக்கெட் குறைவா குறைவா வந்துச்சு. இல்ல ஊழல் எங்க வந்து யார் வித்திருக்காங்க, நிலம் வந்து மாநில அரசு கொடுக்கறாங்க. அந்த ஏர்போர்ட்ல பாதி ஃபெசிலிட்டி இருக்கிறது கவர்மெண்ட் பார்ட்டி நடத்துறாங்க. எஃபிஷியன்ட்டா நடத்தி உங்க டிக்கெட் காஸ்ட் எடுக்கப்பட முடிவு
இதில் என்ன தவறு என்று சத்தியமாக தெரியவில்லை. அதே போல இல்ல, நீங்க வந்து இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க. இந்த அரசினுடைய முக்கியமான வெல்ஃபேர் ஸ்பெண்டிங், மக்களுக்கு தேவையான வசதி முதல் கடமை, அதான் வெல்ஃபேர் ஸ்பெண்டிங் நம்ம சொல்றோம். ரெண்டாவது யாருக்கெல்லாம் திட்டங்கள் போய் சேரலையோ அவங்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பது அரசனுடைய கடமை. வந்து இந்த புதுசா நாம போட்ட திட்டத்தில் ஏகப்பட்ட குளறுபடி. என்ன சார் இந்த கத்தி அதெல்லாம் விற்க போறீங்களா, 100 லட்சம் கோடின்னு சொல்லி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க. இப்ப நம்முடைய அரசை பொறுத்தவரை 100 லட்சம் கோடி அரசு நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போறோம்னு சொல்றோம். அது எகைன் பாத்தீங்கன்னா அரசு நிர்மல் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய சொத்துக்களை லீஸ் மாடல்ல வர பணத்தை தான் ஒரு 6 லேன் ரோடோ 8 லேன் ரோடோ புதுசா ஒரு ஏர்போர்ட் கட்டுறக்கோ பயன்படுத்துறோம். இதையுமே அரசு சொத்தை யாரும் விக்கல. இது லீஸ் மாடல் எஃபிஷியன்டா ரன் பண்ணணும். ஏன்னா அரசு வந்து வேலை அரசுக்கு இருக்கு. 9 கோடி பேர் பார்த்தா எல்பிஜி முத முதலா வாங்கியிருக்காங்க. நாம வந்து சொல்றோம் திரிவிடியன் ரூல்னு சொல்லி சொல்றோம். 67% தமிழக திட்டத்தில் இருக்கும். 67% ரூரல் ஹவுஸ் ஹோல்டு தமிழ்நாட்டு இடத்துல பார்த்தா 55 லட்சம் பேருக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க ஸ்வச்ச பாரத்ல. இதுதான் லாஸ்ட் நடத்திருந்தா இத்தனை நாள் நடந்துட்டு இருக்கு. மோடிஜி எதையும் விற்கவில்லை. அனைத்து தெளிவு பொங்கல் பரிசு அவரு கேட்டார். முக்கியமான இந்தியன் கம்பெனி $1 பில்லியன் வேல்யூவேஷன் அடிச்சிருக்கு. யூனிக் 1 பில்லியன் வேல்யூவேஷன். அப்படின்னா ஒரு ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ இதை போன்ற அனைத்து கம்பெனி உருவாயிட்டு இருக்கு நம்ம நாட்டில். ஒரு பக்கம் வந்து எல்பிஜி இல்லாத ஒரு, இன்னொரு பக்கம் யூனிகார்ன் $1 பில்லியன் வேல்யூவேஷன் ஒரு கம்பெனி நாம ஆரம்பிச்சிருக்கு. தரப்பு மக்களுக்கும் அவருடைய வாழ்க்கையிலே உயர்த்த வேண்டும் என்றுதான் பாரத பிரதமர் இல்லாத எல்பிஜி இல்லாத சகோதரிக்கு எல்பிஜி கொடுக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிசினஸ் மேன் நிறைய அரசு எல்லாத்துக்குமான அரசு அது பத்மஸ்ரீலயே நீங்க பார்த்திருப்பீங்க. எங்களுக்கு தெரியுண்ணா கோரிக்கை வச்சாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அண்ணாமலை போய் வாங்கிட்டு இந்த வெள்ள நிவாரண இதுல 5000 அமைச்சர் என்ன சொன்னாரு, அண்ணாமலை முட்டாளு 5000 ரூபாய் யாராச்சும் கொடுப்பாங்களான்னு. 5000 ரூபாய் முதலமைச்சர் முட்டாளான்னு தெரியும். நாம் கேட்பது நியாயமான ஒரு கோரிக்கைக்கே. பொங்கலுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு தமிழ் திருவிழாக்கு 2500 அதை வாங்கிட்டு வாம்பார். அரசு வேணுமா சார்? இது நான் சொல்ல, இதுதான் அரசினுடைய வேலையா. ஒரு அமைச்சர் 33,000 அதுக்கு ஒரு 10,000 பேர் எம்ப்ளாயி, இதுதான் அரசு பண்ணிட்டு இருக்காங்க. அரசு பண்றது அதை செய்யாம இவங்க பண்றது டிராமா. எவ்வளவு விஷயம் பண்ண முடியும் சார்? ரெவென்யூ உள்ள வருது, அந்த பணத்தை என்ன பண்றீங்க? ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாத எல்லாம் பெருசா தான் திங்க் பண்ணுமா? 2000 கோடி பூங்கா தான் திங்க் பண்ணுமா? சின்னதெல்லாம் திங்க் பண்ண பயன்பட வேண்டாமா? தமிழ்நாட்டில் இருக்கிற 6 கான்ட்ராக்டருக்கு போகணும் அப்படிங்கறதுக்காகத்தான் எப்படி ஒரு எப்படி சாதாரண மக்கள் பயன்படுவாங்க? வந்து
ஒரு விஷயத்துல தெளிவா இருக்க எந்த ஒரு அரசுக்கும் வக்காலத்து வாங்க கிடையாது நம்மை பொறுத்தவரை தமிழகத்துல இப்படி தான் தமிழ் வரும் ஊழல் இல்லாத ஒரு தமிழகம் இருக்கணும் அடுத்த கட்டத்துக்கு பயணம் நாம நம்பர் 1 ஸ்டேட்டா இருக்கணும் எல்லா ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்கள் செல்ல கம்பரிசனே கிடையாது நீங்க திட்டத்தை பத்தி கேக்குறீங்க திட்டத்தை தான் நாம ஆர்கியூ பண்றோம் இல்ல எப்ப சார் அண்ணே படகு சவாரி மீடியா நண்பர்கள் கோபாலபுரத்துக்கு போயிடு மீடியா நண்பர்கள் வந்து எல்லா மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க இங்க தண்ணியே இல்ல வருது எல்லாத்து வீட்டுக்கு பிரெட் வருதுன்னு எப்ப மீடியா நண்பர்கள் ரிப்போர்ட் பண்றீங்களோ போவர் கொளத்துருக்கும் போறேன் நீங்க செய்யதேவிய வேலையை நான் செய்யணும் அதான் என் வேலை நான் வந்து தண்ணி உண்மையா இருக்கறத காட்டுனீங்க எனக்கு எதுக்கு வேலை அடுத்த வேலைய பாப்பேன் அதல வந்து தண்ணி இருக்கு கோபாலபுரத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு நீங்க காட்டுங்க நான் எதுக்கு படகு எடுத்துட்டு போறேன் ये कड़मे ना बोट எடுத்துட்டு போறேன் பண்றது என்ன நீங்க பண்றது எதுக்கு போட்டோ ஷூட் பண்றீங்கனா உங்க கடம் அது இப்படி பேசுறோம் எதிர்க்கட்சியாக மக்களுக்கு சேவையும் செய்வோம் அதே நேரத்துல போட்டோ ஷூட் நடத்துன்னு சொல்லுவோம் அது எதிர்க்கட்சியா எங்களோட கடம் அப்படி இருந்தா நீங்க ஆடியோ வீடியோ ரிமூவ் பண்ணிருங்க லெட்டர் எழுதி போடுங்க போஸ்ட் கார்டு அண்ணாமலை என்ன பிரஸ் மீட்ல தான் பேசினார்னு 8 கோடி மக்களுக்கு போஸ்ட் கார்டுல போடுங்க போட்டோ ஷூட் நடத்துனா தானே தமிழக மக்களுக்கு தெரியும் தப்பு என்ன நடக்குதா பண்றாங்க எந்த மீடியா உண்மை சொல்றான் போட்டோ ஷூட் நடத்துனா தெரியும் அப்ப நீங்க ரெட் பிக்ஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து அண்ணா நான் போட்டோ ஷூட்டே நடத்தலனா நான் இன்டர்வியூக்கே ரெட் பிக்ஸ்ல கூப்பிட மாட்டேனா திரும்ப சீஸ் பண்ண மாட்டேன் நான் ரெட் பிக்ஸ்ல இன்லண்ட் லெட்டர் கார்டல தமிழக மக்களுக்கு அனுப்புறேன்னா انا ப்ரோபகண்டா சேனல் நடத்தா ரெட் பிக்ஸ் வர முடியாதுனே நீங்க நியூஸ் சேனல் ப்ரோபகண்டா சேனல் நீங்க ஒரு ப்ரோபகண்டா சேனல் நடத்துறதுக்குலாம் இன்டர்வியூ வர முடியாது நீங்க நீங்க ரெட் பிக்ஸ்ல ப்ரோபகண்டா நடத்தனால ரெட் பிக்ஸ் வர முடியாது ப்ரோபகண்டா நடத்துறதுக்கு நான் அண்ணாமலை எடுத்து